ஹை ஹை எவ்ரிவன், பேங்க் நிஃப்டி அதோட ஒரு குவிக் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் அந்தளவுக்கு கொஞ்சம் வாலட்டைல் இல்லை. லாஸ்ட் டூ டேஸாகவுமே ஓரளவு ரீசனபிள் டைரெக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. எய்தர் அது டவுன் சைடு இருந்தாலும் சரி டுவர்ட்ஸ், ஏன்னா நம்ம நிஃப்டியில் பார்த்த அளவுக்கு அந்த ஒரு மொமெண்டம் பயங்கரமாக வந்து இல்லை, எக்ஸப்ட் இந்த ஒரு கேண்டில். ஸோ இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் அதுவும் பேங்க் நிஃப்டியில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 600 பாயிண்ட் இந்த அப் அண்ட் தென் இந்த டவுனுக்கும் நடுவில் மொமெண்டம் பார்த்திங்கன்னா 600. இது 15 மினிட்ஸ் கூட இல்லை, 5 மினிட்ஸில் போட்டாலும் இந்த ஃபால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சடன் மொமெண்ட் இது. அது விழுந்த வேகத்துலேயே வந்து திருப்பி அடுத்த ரெண்டு கேண்டில் கவர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் இது லாங் சைட் போனவங்க அவங்கள வந்து அடித்து கிராஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இது வந்து 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இதோட ஹை பார்த்திங்கன்னா 33,600, இங்கே லோ பார்த்துக்கோங்க சாரி 32,600 அண்ட் தென் இங்கே 32,080, கிட்டத்தட்ட 520 பாயிண்ட் வந்து ஒரே ஒரு கேண்டில். இன்றைக்கு மட்டும் இல்லை, நேற்றுமே பார்த்திங்கன்னா இந்த இடம் அதாவது 15 மினிட்ஸில் வரும் இந்த கேண்டிலுமே கொஞ்சம் அக்ரெசிவான ஃபால் தான் வந்துடுச்சு. ஸோ நார்மல் ஆயிடுச்சு இப்போ மார்க்கெட்டில் வந்து. ஸோ ஒரு கேப் கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும் போது ஃபால் ஸ்டீப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் ஓரளவு ரீசனபிள் கண்ட்ரோல்டு அப் தான் உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து ஓரளவு. நீங்கள் கிளியர் வியூ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஓரளவு கிளியர் அப்வர்ட் டைரெக்ஷன் தான் இருந்தது. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஓரளவு கிளியர் பாட்டம் எடுத்துக்கிடுச்சு இந்த 32,500 ஜோனில் அண்ட் தென் இந்த லெவல் 32,650, இதையும் உடச்சி கிளியர் ரேலி வந்துட்டு. பட் இருந்தாலுமே இந்த ஆப்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டவுன் தான் வந்துட்டு. இது கிட்டத்தட்ட பாருங்கள் 32,000 புட்டு நாளையோட எக்ஸ்பைரி இது வந்துட்டு. இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஃபால் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் கிட்டத்தட்ட வந்து அது 350 ரூபா வரைக்கும் போச்சு வந்துட்டு. ஸோ க்ளோசிங் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்துட்டு இது வந்துட்டு. இதே வந்து இப்போ 33,000 கால் எடுத்திங்கனாலும் அதே தான் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு டைரெக்ஷனில் கிட்டத்தட்ட வந்து டவுன் சைட் 75 வரைக்கும் அது போயிட்டு வந்துருச்சு. பெரிய மொமெண்டம் இல்லை வந்துட்டு, இருந்தாலும் கூட ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பட் புட்டு வந்து சுத்தமாக இன்னைக்கு வேல்யூவேஷன் வந்து இழந்துருச்சு. ஏன்னா இப்போ ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% கிட்ட தான் ப்ளஸ்ஸு. பட் 80% அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த புட் ஆப்ஷனோட வேல்யூவேஷன் வந்து எரோட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து அந்த டைம் டிகே அண்ட் தென் நமக்கு இருக்கிற அந்த டைம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இனிமேல் அந்த 32,000 பக்கத்தில் போகாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அந்த தள்ளி இருக்கிற புட்டு எல்லாமே வந்து ஈஸியாக வேல்யூ வந்து எரோட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து மல்டி பேக்கரும் ஆகும். அட் த சேம் டைம் இந்த பிரச்சனையும் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த அக்ரஸிவ் மூவ் இருந்தது பார்த்திங்களா, இந்த இடத்துக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பட் எவ்வளோ பேர் இங்கெல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, சரி கட் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே எங்கேயாவது தான் பை பண்ணியிருப்பீங்க, பையிங் ரேட்டில் வந்திருக்கும், வெயிட் பண்ணலாம் திருப்பி மறுபடியும் இது மாதிரி தான் போக போதுன்னு இருந்தால் ஈவினிங் 40 ரூபாயிலேருந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 200 ரூபாயில் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த 40 ரூபாயிலேருந்து கட் பண்ணியிருக்கணும். இல்லை ஸ்டாப் லாஸ் கால் ஆப்ஷன் போனவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாங்கன்னா ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் மார்க்கெட்டில் நீங்கள் டைரெக்ஷன் நம்ம பண்ணுறது கரெக்டாக இருந்தாலும் நம்மளோட ஆக்ஷன் நம்ம போய் பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அது டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதாவது இப்போ 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 300 ரூபா போனால் ஓகே அப்படின்னு இருப்போம், பட் 350 ரூபாய்க்கு கண்ணில் பார்த்துருப்போமா, சரி திருப்பி மறுபடியும் போகும் போகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க சில பேர் ஈவினிங் வரைக்கும், அல்லது ஸ்டாப் லாஸை கரெக்டாக இங்கே வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போயிருக்கோம். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டில் அந்த ட்ரேடிங்கில் உள்ள ஒரு பிரச்சனையே வந்துட்டு. 90% எனக்கு தெரிஞ்சு வந்து டைரெக்ஷனோ இல்லை மார்க்கெட் என்ன பண்ணுன்றது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் எய்தர் இந்த ஸ்டாப் லாஸ் அல்லது இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் இல்லை ஒரு நம்மளோட ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்து முடிக்கிறது இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த மார்க்கெட்டில் அந்த லாஸ் கொண்டு விடும். ஸோ இங்கே இந்த 350 பார்த்துட்டோம் அண்ட் தென் அதை கட் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்துட்டு எண்டு வரைக்குமே கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க நிறையா பேர், திருப்பி அங்கே போனால் பார்த்துக்கலான்ட்டு. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தான் வந்து இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். அதர் தேன் தட் நீங்கள் வந்து நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணதோ ஸ்ட்ராட்டஜியோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் பிரச்சனை இருக்காது. பிரச்சனைனா இதுதான், நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அகைன்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த கோபம் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கடுப்பில் வந்து நிறைய பேர் விட்டுருவாங்க.
இது அதே மாதிரி தான் காலில் ஆப்போசிட் அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸை மட்டும் ஹிட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஓரளவு அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுவும் கடுப்பாக தான் நம்ம என்னச்ச மாதிரி மேலே போயிடுச்சு, பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கடுப்பு இருக்கும். அது அதுதான், இதெல்லாம் சேர்ந்தது தான் மார்க்கெட்டு. இதுதான் மேஜர் நம்ம சொல்கிற அந்த இதை எடுத்துருவோம். அந்த 23 நல்லாவே சப்போர்ட் எடுத்துருச்சு, இப்போ டுவர்ட்ஸ் 38 இந்த டைரெக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதை எடுத்துருவோம் ரைட் நவ். அண்ட் தென் இது இனி தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த அப்போர்ட் டைரெக்ஷன் கொடுத்துருக்கு, பார்ப்போம் இது வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகுதா அப்படின்றது. ஸோ அட்லீஸ்ட் வந்து அந்த டெம்ப்ரவரியாக நம்மளோட டைரெக்ஷனுக்கு நேராக போகுதா அகெயின்ஸ்டாக போகுதான்றது கண்டு. இப்போ இதை உடச்சி வெளில வந்துச்சுன்னு வச்சிங்களேன், லாங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஷார்ட் போகிறமா போலியான்றது ரெண்டாவது, பட் ஆனால் லாங் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவும் போய் இந்த லெவல் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. இந்த 33,000 அப்படிங்கிறதும் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயுமே இங்கே உடைக்கலை, உடச்சி திருப்பி போகல, அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்மளால் உடைக்க முடியலை. மேபி நாளைக்கு 33,000 இதை உடச்சிது அப்படின்னா 270, அதுக்கப்புறம் அப் டு 34,000. இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 33,500 ஒரு லெவல் இருக்குது, அண்ட் தென் 33,780 இன்டர்மீடியட்டாக ஒரு லெவல். இது வந்து மேலே போனோம், கீழே வந்து நமக்கு இந்த 650 இந்த ஜோனை உடச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 330 தான் வந்துட்டு, சாரி 530 அண்ட் தென் 400, 33,400 ஃபைனல் இந்த லெவல், 32,180. ஸோ ஈவன் தான் இந்த அக்ரஸிவ் மூவ் இருந்தாலும் ஓரளவு இங்கே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கலாம் வந்துட்டு ஃபைனலாக 32,000. ஸோ இந்த 32 33 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டுருக்கோம் லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு. இது ரெண்டில் ஏதாவது ஒரு சைடு வந்து டெசிசிவாக உடைக்கட்டும் வந்துட்டு மார்க்கெட். ஸ்டாக்ஸு ஓரளவு இன்றைக்கி பேங்கிங் அதான் சொன்னல, நிஃப்டிக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணதே வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு, ஐசிஐசிஐ பேங்க்கு. நேற்றே வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இது கரெக்டாக வந்து அந்த 590 மேலே தான் வந்து க்ளோசிங்கு. ஸோ இப்போ 600 உடச்சிட்டோம், அடுத்து 610 630 மேஜர் லெவல்ஸ் இதுக்கப்புறம் இதில். சாரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸோ அதுவும் 1400 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு வந்துட்டு. சாரி இதை எடுத்துடலாம். ஸோ இந்த 14-20 இதில் தான் இன்ன வரைக்கும் அது ஒரு அளவு அதுக்கு மேலே போக முடியல. ஸோ இதை கட் பண்ணிச்சுனா தான் அடுத்து 1450 அதுக்கு மேலே 1500 ஜோன் எல்லாமே வந்துட்டு. ஸோ கொட்டாக் பேங்க்கு அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு கிளியர் ரேலி 2% வந்து இன்றைக்கி மற்றது கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் ஓரளவு இந்த ரேலி வந்து கிளியர் லைன் அப் இருந்தது. இண்டஸ்இன் பேங்க்கு நேற்றே வந்து அந்த 9-10 ஹோல்ட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் அதுலேருந்து இன்னொரு 20 வந்து சாலிடாக ஏறிடுச்சு. ஸோ 9:30 உடச்சிட்டோம், இதுக்கப்புறம் 9:80 தான் இதுக்கு மேஜர் ஹர்டில், பட் 9:30 ஹோல்ட் ஆகணும். ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு 50 ரூம் இருக்குது மேலே போகிறதுக்கு. சியூபி அது அந்த 160 அப்புறமே எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு வந்து பயங்கர வாலட்டைல் ஆனாலும் அது 160 கீழே வந்து ரீசெண்ட் டைமில் போகவே இல்லை, கிளியர் ரேலியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் அதை நம்ம அக்யுமுலேட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அண்ட் தென் ஆக்சிஸ் பேங்க்கு அது ஒரு 2%. ஸோ அரவுண்ட் 7:30 இதுக்கு அடுத்த ஹார்டில், 7:17 இருக்குது இப்போ வந்துட்டு. ஸ்டேட் பேங்க் 360 உடைக்கணும், 360 உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் 385 அதுக்கப்புறம் வந்து 407 அடுத்த லெவல் வந்துட்டு. பட் பார்ப்போம் 360 மேலே கிளியராக உட்காரணும் வந்துட்டு. எக்ஸாக்ட் லெவல் 362. ஸோ இதுதான் வேரியஸ் ஸ்டாக்ஸ். பேங்கிங் கொஞ்சம் பரவாயில்ல, நிஃப்டிக்கு பார்ப்போம் நாளைக்கு வந்து இதுதான் டைரெக்ஷன் கொடுக்குதா நிஃப்டிக்கு அப்படின்றத நாளைக்கு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.